வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வழியாக இருக்கும் உதயன் வலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. குறிப்பாக பிப்ரவரி மாதம் 2023 ஆம் ஆண்டு இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். குறிப்பாக இன்றைய அரசியலை பார்க்கின்ற போது தெற்கு அரசியலை பொறுத்தவரையிலே குறிப்பாக மத்திய வங்கியினுடைய ஊழல் மோசடியில் ஈடுபட்டோரை கைது செய்வோம் என மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினர் அல்லது ராஜபக்ஷ தரப்பினர் அதிலே போட்டியிட்டிருந்தார்கள். கடந்த காலங்களை நினைவுபடுத்தலாம். அதே நேரத்திலே எதிராக சொல்லப்பட்டிருந்தது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு எதிராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லி வந்திருந்தார், அவர்களை தண்டிப்போம், இந்த சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்போம். இன்று இருவரும் இணைந்திருக்கிறார்கள், எதுவுமே நடைபெறவில்லை என்கிற நிலையிலே கடந்த காலத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வடக்கின் செயற்பாட்டை பார்ப்போமாக இருந்தால், மணிவண்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டமை காரணமாக மணிவண்ணனுக்கு ஆதரவாக திரு சுமந்திரன் அவர்கள் யாழ் நீதிமன்றத்திலே வாதாடியிருந்தார். அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார். நேற்றைய தினம் மணிவண்ணன் அவர்கள் எதிராக வாதாடி இருக்கிறார் ஆர்னோல்ட் அவர்கள். இன்றைய தினம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்கின்ற காரணங்களினால் இவ்வாறு அரசியல் என்கின்ற போது நிரந்தர பகைவர்களும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை என்பது போல இப்பொழுதான செயற்பாடுகள் இடம்பெறுகிறது. இந்த நேரத்தில் மக்களே தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இப்பொழுது 13 தொடர்பான பிரச்சனை எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக இன்றைய பத்திரிகைகளிலே பல்வேறு விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழர்களுக்கென்று தாய இங்கில்லை பேரணியின் பின்னால் இருக்கும் சர்வதேச நாடுகளவை சமஷ்டி என்று உள்ளே இடுபவர்களை தூக்கி போட வேண்டும், விஷத்தை கக்குகின்ற நேரத்தில் இலங்கை இனவாதிகள் என குறிப்பிடப்பட்டு தலைப்பு செய்தி தரப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர்களின் தாயகம் என்று எந்த அரசமைப்பிலே இருக்கிறது? தமிழர்களுக்கென ஒரு தாயகம் இந்த நாட்டிலே இல்லை. தமிழர்களுக்கு தாயகம் வேண்டும் என்று போராடிய விடுதலை புலிகள் போரிலே ஒழிக்கப்பட்ட பின்னர் என்ன நோக்கத்தோடு வடக்கிலும் கிழக்கிலும் போராட்டம் நடத்தப்படுகிறது? இந்த போராட்டத்தின் பின்னால் உள்ள சர்வதேச நாடுகளவை இவை ஆக்ரோஷமாக சிங்கள கடும் போக்குவாதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது இந்த கடும் போக்குவாதிகளாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்சவும் சரத் வீரசுகரவும் இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த விடயம் தொடர்பாக விரிவாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தனிநாட்டை கோரும் புலி பயங்கரவாதிகளிடமிருந்து நாட்டை பாதுகாத்த படையினரை அவமதிக்கும் வகையில் கோஷங்களை எழுப்பியவாறு வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி புறப்படும் தமிழர் பேரணிக்கு அனுமதி வழங்கியது யார்? நாடு இருக்கும் தற்போதைய நிலைமையில் இப்படியான பேரணி ஒன்று தேவையா? இந்த விடயத்திலே பாதுகாப்பு அமைச்சு மௌனமாக இருப்பதை ஏன்? வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர்களின் தாயகம் என்று இந்த அரசமைப்பிலே இருக்கிறது. தமிழர்களுக்கென ஒரு தாயகம் இந்த நாட்டிலே இல்லை. இது ஒற்றையாட்சி கட்டமைப்பை கொண்ட நாடு. எனவே இந்த நாட்டை எந்த சந்தர்ப்பத்திலும் பிளவுபடுத்த முடியாது. சமஷ்டி வேண்டுமென்று ஊழையிடுபவர்களை கைது செய்து சிறையிலே அடைக்க வேண்டும் என்கிறார் சரத் வீரசேகர் என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பேரணிக்கு புலம்பெயர் நாடுகளிலிருந்து நிதியுதவிகளை வழங்குபவர்கள் யார்? அன்றாட கருமங்களிலே இருக்கும் மக்களை வலுக்கட்டாயமாக வீதி கலைத்து வந்தவர்கள் யார் என்பது தொடர்பிலே அரச புலனாய்வாளர்கள் உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். இப்படியான போராட்டங்களும் பேரணிகளும் நாட்டை வன்முறை களமாக்கி மீண்டும் இருண்ட யுகத்துக்கே கொண்டு செல்லும். இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கமும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் அதிக கவனம் எடுக்க வேண்டும் என்கிறார் விமல் வீரவன்சேன. இந்த இருவரும் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் இன்றைய தினம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பேரணியினால் யாருக்கும் எந்த நஷ்டமும் ஏற்பட போவதில்லை, இது ஒரு மக்களுடைய எழுச்சி பேரணியாக இருக்கிறது, யாரையும் குறிப்பிட்டு தாக்குவதாக அல்ல. கடந்த காலங்களிலே இடம்பெற்று ஜனாதிபதி மாளிகையில் இருந்து ஜனாதிபதி வெளியேற காரணமான பேரணி குறித்து எந்த விதமான விடயங்களும் இப்பொழுது பதிவு செய்யப்படுவதில்லை. குறிப்பாக அந்த நேரத்திலே வெளிநாடு சென்று மீண்டும் நாட்டுக்கு திரும்பியவர்கள் இப்பொழுது கைது செய்யப்படுகிறார்கள். தாயக தேசத்தின் தலைநகரிலே கால் பதித்தது எழுச்சி பேரணி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டதாய், வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய அடக்குமுறைக்கு எதிரான எழுச்சி பேரணி தமிழர் தாயக தேசத்தின் தலைநகரான திருவோணமலையை நேற்று சென்றடைந்ததாக குறிப்பிடப்படுகிறது. கடந்த 4ஆம் தேதி ஆரம்பமான இந்த பேரணி மாங்குளம் முல்லைத்தீவு இப்பொழுது கால் பதித்திருக்கிறது திருவோணமலையிலே. மட்டக்களப்புக்கு சென்றடையும் அந்த பேரணி நிறைவடையும் என்கிற விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்திலே யார் என்ன சொன்னாலும் 13 முழுமையாக நடைமுறையாகும் என ஜனாதிபதி ரணில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பிக்குகள் கடிதம் அனுப்பி வைத்திருந்தார்கள். அதே நேரத்தில் இப்பொழுது போராட்டத்தை நடத்தவும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே யார் என்ன சொன்னாலும் எனது பதவி காலத்துக்குள்ளே
பதிமூன்றாவது திருத்த சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்கின்ற ஒரு விடயத்தை ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காணி போலீஸ் அதிகாரங்களுடன் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தப் போவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் சர்வகட்சி கூட்டத்திலே தெரிவித்திருந்தார். இதற்கு தென்னிலங்கை கடும் போக்குவாதிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இறுதியாக மகாநாயக தேரர்களும் கண்டனம் வெளியிட்டதுடன் முன்னைய ஜனாதிபதிகள் கூட அதனை செய்யவில்லை என சுட்டிக்காட்டியிருந்தனர். இது தொடர்பிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதமும் அனுப்பி வைத்திருந்தனர். ஆனால் ஜனாதிபதி இந்த விடயத்தில் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சுதந்திர தினத்துக்கு முன்னராக தமிழர்களுடைய அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என சொல்லப்பட்டிருந்த போதும் அவை நிறைவேறவில்லை என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த நேரத்திலே ஜனாதிபதியுடைய கருத்து இவ்வாறு அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்திருந்தோம், லிட்ரோ எரிவாயு தன்னுடைய விலையேற்றத்தை அறிவித்திருந்தது. குறிப்பாக 134 ரூபாவால் லிட்ரோ எரிவாயு 12.5 கிலோகிராம் சிலிண்டர் விலை உயர்வு அடைந்திருந்தது. இப்பொழுது லாப் எரிவாயும் தன்னுடைய விலையேற்றத்தை அறிவித்திருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே 12.5 கிலோ எரிவாயு சிலிண்டர் 200 ரூபாவால் அதிகரித்து 5280 ரூபாவாக இப்பொழுது விற்பனை செய்யப்பட இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக செய்திகளிலே 13 தமிழர்களே எதிர்க்கிறார்கள். சிங்களவர்கள் எதிர்ப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம், ஆனால் தமிழர்களே எதிர்க்கிறார்கள் என்கின்ற ரீதியிலே தேரர்களுடைய கருத்து அமைய பெற்றிருந்தது. அதனை ஆராய்வதற்காக இன்று யாழ்ப்பாணத்திலே அவர்கள் கலந்துரையாடல் ஒன்றினை நடாத்த இருக்கிறார்கள். இந்த 13 எதிர்க்கக்கூடியவர்கள் இதிலே தங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்கின்ற விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ் மக்கள் 13வது திருத்த சட்டத்தை ஏன் எதிர்க்கிறார்கள் என்பது தொடர்பிலே ஆராய்வதற்காக மல்வத்த, அமரபுர மற்றும் சியம் பீடங்களை சேர்ந்திருக்கக்கூடிய 20 பௌத்தர தேரர்கள் யாழ்ப்பாணத்துக்கு இன்று வருகை தர இருக்கிறார்கள். தமிழ் மக்கள் 13 திருத்தத்தை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன என்றும், அதிலே உள்ள குறைபாடுகள் என்ன என்றும் புத்திஜீவிகள் மத தலைவர்கள் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடி விளக்கத்தை பெற்று 13 எதிர்க்கும் சிங்கள மக்களிடையே அதனை தெளிவுபடுத்துவதன் நோக்கமாக கொண்டே இந்த வருகை அமைந்துள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. இதே நேரத்திலே உலகையே இப்பொழுது உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தி துருக்கி மற்றும் சிரியா பகுதிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கம். இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக 2500 மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடியதான விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் சரியான எண்ணிக்கை இன்னமும் கணக்கிட முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. 5000 அதிகமானவர்கள் காயமடைந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக ஜனாதிபதி தன்னுடைய செய்தியிலே குறிப்பிட்டிருந்தார், இந்த துருக்கி பகுதிகள் மற்றும் சிரியா பகுதிகளுக்கு மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்கு தாம் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அறிவித்திருந்தார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் அது தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நேரத்திலே முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய துறவு பகுதியில் இந்த துறவுக்குள்ளே 21 இளைஞன் வீசப்பட்டிருக்கக்கூடியதான விடயம் சொல்லப்படுகிறது. அண்மையிலே அவர்கள் மது அருந்தி இருக்கிறார்கள். குறிப்பாக அண்மை என்று சொல்லப்படுவது அந்த உயிரிழப்பதற்கு முன்னதாக 5 இணைந்து மது அருந்தி இருக்கிறார்கள். அதன்போது ஒருவர் தன்னை விடுமாறு கத்தியிருக்கிறார். அதை அயலவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இப்பொழுது 4 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 4 முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களையே தெரிவிக்கிறார்கள். எனவே அவர்களுடைய இதொரு கொலையாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. நீண்ட விவாதத்தின் பின்னர் ஆனோல்டுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய மேஜராக ஆனோல்ட் அறிவிக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இப்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆனோல்ட் அவர்களுக்கு ஆதரவாக திரு சுமந்திரன் அவர்கள் வாதாடியிருந்தார். அதனிடத்திலே குருபரன் அவர்கள் மணிவண்ணன் அவர்களுக்கு ஆதரவாக வாதாடியிருந்தார். அதன் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார், சத்தியகடதாசி முடிப்பது என்பது குறிப்பிட்ட சம்பவத்திலே அவர் இருந்திருக்க வேண்டும், ஆனால் இல்லாத ஒரு விடயத்தை வைத்து சத்தியகடதாசி அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது வழக்கு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மணிவண்ணன் எனப்படுபவரும் ஒரு சட்டத்தரணி, அவர் இவ்வாறான விடயத்தை எவ்வாறு செய்திருப்பார் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது கேள்வியாக எழுந்திருக்கிறார். அதே நேரத்திலே அவர்கள் தரப்பிலும் சில உறுதியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த நேரத்தில் கூட்டமைப்பில் இருந்து பங்காளி கட்சிகளை தமிழரசை வெளியேற்றின, உருட்டுகிறார் சுமந்திரன் என தலைப்பிடப்பட்டதான செய்திகள் சொல்லப்படுகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து இலங்கை தமிழரசு கட்சியை பங்காளி கட்சிகளான செலவும் புலட்டுமே வெளியேற்றின என தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். அது கடந்த காலங்களிலே பத்திரிகைகளை பார்த்தவர்கள் என்ற முறையிலே
குறிப்பாக இந்த தேர்தலிலே தனித்தே போட்டியிடுவோம் பின்னர் ஒன்றிணைவோம் என திரு சுமந்திரன் அவர்கள் இந்த விடயத்தை ஆரம்பித்து வைத்ததை நாங்கள் இந்த விடயத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். பின்னர் கூட்டமைப்பு உடையக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டிலே ஏனைய கட்சிகள் ஒன்றிணைந்ததாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தேர்தலில் அல்லது இந்த தேர்தலானது நடப்பதிலே எந்த விதமான உறுதிப்பாடும் இல்லை, அது நிறுத்தப்படலாம் என்கின்ற விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கே சொல்லப்பட்டிருப்பது தேர்தல் நடப்பது நிச்சயமல்ல, வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்க நிதி கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு தேவையான வாக்குச்சீட்டுகள் மற்றும் ஆவணங்கள் அச்சிட இன்னும் நிதி ஒதுக்கப்படாததால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடப்பதிலே நிச்சயம் இல்லாத தன்மை காணப்படுகிறது என்கிற விடயங்கள் சொல்லப்படுகிறது. இந்த தேர்தலை நிறுத்துவதற்கு அரசு தரப்பிலே கடும் பிரயத்தனம் எடுக்கப்படுகிறது. குறிப்பாக முதலாவதாக ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தது, இந்த அரசு நிறுவனங்கள் எந்தவித விடயங்களுக்கும் தமக்கு இடையிலே கடன்கள் வழங்கக்கூடாது என்கிற விடயங்கள் சொல்லப்படுகிறது. கடன் ரீதியிலான கொடுக்கல் வாங்கல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என கட்டாய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் பின்னர் போலீசார் தங்களுக்கு அதிகூடிய ஒரு பட்ஜெட் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இந்த தேர்தலின் போது தமக்கான செலவுகள் இவ்வாறு ஏற்படும் என்கின்ற விடயங்கள், இவ்வாறு நிதிகள் வழங்கப்படாத நிலைமை காணப்படுகிறது. இப்படி இந்த தேர்தலை நிறுத்த வேண்டும் என்கின்ற முனைப்பிலே பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. திருமலையை சென்றடைந்தது தமிழர் எழுச்சி பேரணி என்கின்ற தலைப்பின் கீழ் கட்டமிடப்பட்ட செய்தியாக இளைஞனுடைய சுதந்திர தின நாளை கரிநாளாக பிரகடனப்படுத்தி கடந்த 4ஆம் தேதி வடகிழக்கு இணைந்த பல்கலைக்கழக மாணவர்களால் ஜால் பல்கலைக்கழகத்திலிருந்து முன்னெடுக்கப்பட்ட அந்த எழுச்சி பேரணியானது திருவோணமலையை சென்றடைந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே மார்ச் 31 முன்னர் IMF-னுடைய கடனை பெறாவிடின் நாட்டினுடைய பொருளாதாரம் மேலும் மோசமடையும் என அமைச்சர் அலி சப்ரி எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறார். எதிர்வரும் மார்ச் 31 முன்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் கடனை இலங்கை பெறாவிடின் நாட்டின் பொருளாதாரம் மேலும் மோசமடையன வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே தனது கொள்கைகளை சீனா மாற்ற வேண்டும் என சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். குறைந்த வருமானம் கொண்ட நாடுகள் கடனை செலுத்த முடியாததால் சீனா தனது கொள்கைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பணிப்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் சொல்லப்படுகிறது. இந்த நாணய நிதியம் தொடர்பாக தங்களுடைய சம்மதம், அந்த நாணய நிதியத்திலிருந்து இப்போ இலங்கைக்கு பணம் கிடைப்பதற்கு முழுமையாக இந்தியா ஒத்துழைப்பு வழங்கி வந்தாலும் சீனா தொடர்ச்சியாக இலங்கைக்கு மட்டுமில்லை இந்த நாடுகளுக்கும் அவ்வாறான செயற்பாடுகளிலே அது சீனா ஈடுபடுவதில்லை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டு அந்த சீனாவினுடைய சம்மதமானது இழுபறி நிலையிலேயே இருக்கிறது. இவ்வாறு காலம் பிந்துகின்ற போது இந்த மார்ச் 31 பின்னரும் இந்த விடயம் இடம்பெறாவிட்டால் இலங்கை பெரும் பிரச்சனையை சந்திக்கும் என்கின்ற விடயம் இப்பொழுது வெளிவார அமைச்சரால் சொல்லப்பட்ட விடயமாக அமைந்திருக்கிறது. துருக்கி மற்றும் சிரியாவிலே தொடர் நிலநடுக்கம், 2400 மேற்பட்டோர் பலி என்கின்ற விடயத்தை வலம்புரி பத்திரிகை வெளிப்படுத்தியிருக்கிறது, புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. லாப் சமையல் எரிவாயுனுடைய விலை அதிகரித்திருக்கக்கூடிய விடயம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. ஜனாதிபதி விளக்கி கூறிய பின்னர் 13வது திருத்த சட்டத்துக்கு மகாநாயக்க தேரர்கள் ஆதரவென ராஜித சேனாரட்ன தெரிவிப்பு என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 13வது திருத்த சட்டம் தொடர்பாக ஜனாதிபதி விளக்கை வைக்க தேவையில்லை, குறிப்பாக அது ஒரு அடிப்படையான விடயம், அது தொடர்பாக கல்வி கற்கக்கூடியவர்கள் அறிந்திருக்கக்கூடிய விடயம், பாடசாலை பாடத்திட்டத்திலும் இது தொடர்பாக பேசப்படுகிறது. அதே போல சமஷ்டி தொடர்பாக அச்சமடைய தேவையில்லை என்கின்ற விடயங்களும் இப்பொழுது விளக்கி கூறப்பட இருக்கிறது. இந்த நேரத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை விளக்கி கூறிய பின்னர் 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்த மகாநாயக்க தேரர்கள் இணங்கியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன தெரிவித்திருக்கிறார். புதுக்குடியிருப்பிலேயே கிணற்றில் விழுந்த இளைஞன் மரணம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டதாய் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. அதற்கு மது போதை காரணமாக இருக்கலாமா, அதன் காரணமாக நடந்த கொலையாது என்கின்ற கோணத்திலே இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. எதிர்வரும் 9ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் யாழ் விஜயம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் தேர்தலுக்கு அரசு தயாரில்லை, உள்ளூராட்சி தேர்தல் பிற்போடப்படலாம் என வாசுதேவ நாணயக்காரர் தெரிவித்திருக்கிறார். தேர்தலுக்கு அரசாங்கம் முழுமையாக தயாராக இல்லை என்பதால் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் பிற்போடப்படலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பில் வினவிய போதே அவர் இந்த விடயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார். தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பணமின்றி தேர்தலை நடத்த முடியுமா, இந்த நேரத்திலே நடத்துவது மிக ஆபத்தானது, நீதிமன்றமும் கவனம் செலுத்துகிறது என்கிறார் அமைச்சர் பிரசன்ன என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டை பொருளாதார சிக்கலோடு நிர்வகித்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையிலே தேர்தலுக்காக 1000 கோடி ரூபாயை ஒதுக்குவது இலகுவானதல்ல, எனவே இந்த நேரத்திலே தேர்தலை நடத்த முடியுமா இல்லையா என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என நகர அபிவிருத்தி மற்றும் பீடபிப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கிறார்.
இதே நேரத்தில் இந்திய மீனவர் அத்துமீறல் யாழிலே மீண்டும் அதிகரிப்பென்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. யாழ் குடா பரப்பிலே இந்திய மீனவர்கள் அத்துமீறல் மீண்டும் அதிகரித்திருக்கிறது. யாழ் மாவட்ட கடைத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களினுடைய சமாசத்தின் தலைவர் ஸ்ரீகந்தவேல் பிரகாஷ் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். 500 வைத்தியர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். இன்னும் பலர் தயாராகின்றனர் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன. சமூக பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக நாட்டிலிருந்து 500 மேற்பட்ட வைத்தியர்கள் வெளியேறியுள்ளதாக செய்திகளிலே சொல்லப்படுகிறது. இப்பொழுது அதிகரித்திருக்கக்கூடிய இந்த வருமான வரி தொடர்பாக அதிக அளவிலே வைத்தியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே அதிகளவானவர்கள் வெளியேறி இருக்கக்கூடியதான விடயங்களும் சொல்லப்படுகின்றன. மேலும் முன்பக செய்திகளிலே பேரழிச்சியுடன் மட்டக்களப்பிலே இன்றைய தினம் நிறைவடைகிறது பேரணி. வடக்கிலிருந்து பெருமளவானவர்கள் இன்றைய தினம் இணைவார்கள் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே வடக்கிலிருந்து இந்த பேரணிக்காக பின்னரும் அந்த பேரணியோடு சேர்ந்து சென்றவர்களை தவிர பின்னரும் அங்கே செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக, குறிப்பாக இன்றைய நிகழ்விலே கலந்து கொள்வதற்கான வாகன வசதிகளும் செய்யப்பட்டிருப்பதாக நேற்றைய பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம். இதே நேரத்திலே துருக்கி மற்றும் சிரியாவை நேற்று உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருக்கின்றன. 1600 மேற்பட்டோர் பலியாகியதாக தினக்குரல் பத்திரிகை சொல்லியிருந்தாலும் பெலம்புரி பத்திரிகை 2400 என்று சொல்லியிருக்கிறது. அதே நேரத்திலே உதயன் பத்திரிகை பல்லாயிரக்கணக்கானவர்கள் என்று சொல்லியிருக்கிறது. யாழிலே தேசிய சுதந்திர தின ஏற்பாடு ஊர்திகளுக்கு இராணுவ பாதுகாப்பு கேட்ட அதிகாரிகள் தொடர்பான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பக்கத்திலே யாழ்ப்பாணத்திலே எதிர்வரும் 11ஆம் தேதி தேசிய சுதந்திர தினத்தை நடத்த அரசு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இதன்போது வடக்கிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் யாழ் நோக்கி ஊர்திகளை கொண்டு வர வேண்டும் என ஏற்பாட்டாளர்கள் மாவட்ட அரசு அதிபரிடம் கோரிக்கை வைத்ததாக தெரிய வருவதாக அந்த செய்தி தொடர்கிறது. நிதி அமைச்சுக்குள் நுழைவதற்கு முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டதால் அமைதியின்மை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசாங்கத்தினுடைய வரி கொள்கை திட்டங்களுக்கு எதிராக தொழிற்சங்க பிரதிநிதிகள் நிதி அமைச்சுக்குள்ளே செல்ல முயன்றதால் அந்த அமைச்சுக்கு அருகிலே நேற்று திங்கட்கிழமை பிற்பகலிலே அமைதியின்மை ஏற்பட்டதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்கிறது. பின்னர் 6 பிரதிநிதிகள் அங்கே நிதி அமைச்சுக்குள்ளே நுழைந்து தங்களுடைய கோரிக்கைகளை வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. சகல அரசு நிறுவனங்களும் எழுத்து மூடப்படும். அனைத்து அரசு ஊழியர்களும் வீதிக்கு இறங்குவார்கள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது அரசு ஊழியர்கள் மீதான வரிகளை நீக்குவதற்கு அரசாங்கம் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள்ளே நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்வரும் 20ஆம் தேதிக்கு பின்னர் அரசு நிறுவனங்களை மூடி அனைத்து அரசு ஊழியர்களும் வீதிக்கு இறங்குவார்கள் என அரசு தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. மேலும் சீன ஜனாதிபதியுடன் தொலைபேசி உரையாடலை நாடும் இலங்கை கடன் மறுசீரமைப்பு குறித்து பேச ஆர்வம் என்கின்ற விடயங்கள் முன்பகத்திலே பதிவாகியிருக்கிறது. இதே நேரத்திலே தொடரும் ராஜினாமாவால் விமான போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் நிலையில் என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகின்றன. குறிப்பாக நாட்டிலே ஒரு வருட காலத்துக்குள்ளே 19 விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் ராஜினாமா செய்திருப்பதாகவும் இன்னும் 4-5 பேர் பதவி விலகும் நிலையிலே எவ்வித பணி புறக்கணிப்புமின்றி விமான போக்குவரத்து தடைபடக்கூடிய இந்த விடயங்கள் இடம்பெறுமாக இருந்தால் இந்த போக்குவரத்துகளும் தடைபட வாய்ப்பிருப்பதாக இலங்கை விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்திலே குறிப்பிட்ட இலங்கையை சேர்ந்திருக்கக்கூடிய விமான நிறுவனத்திலும் விமானிகள் அதாவது விமானத்தை ஓட்டக்கூடியவர்களும் அதிகளவானவர்கள் பதவி விலகுகின்ற செய்திகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். பாராளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடர் நாளை மிகவும் எளிமையாக ஆரம்பம். முற்பகல் 10 மணிக்கு ஜனாதிபதி கொள்கை விளக்க உரை இருக்கும் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது. குறிப்பாக பாராளுமன்றத்திலே புதிய கூட்டத்தொடர் நாளை புதன்கிழமை ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான நிகழ்வுகளை மிகவும் எளிமையான முறையிலே நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இராணுவ அணிவகுப்பு மற்றும் மரியாதை வேட்டுக்கள் இன்றி சாதாரணமான முறையிலே நிகழ்வுகள் இடம்பெற உள்ளதாக பாராளுமன்ற படைக்கல சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். 9வது பாராளுமன்றத்தினுடைய 3வது கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வந்து ஜனாதிபதி அண்மையிலே வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்தார். இது நாளைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பயங்கரவாதத்தை வளர்க்க பாகிஸ்தான் முயல்கிறதா, கிழக்கிலே பரபரப்பை கிளப்பும் பிற சுரங்கள், மூவின சமூக மக்களும் அச்சத்துக்குள்ளே என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. தலைப்பு செய்தியாக குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே மட்டும் 1000 இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மேல் பாகிஸ்தான் தூதரகம் ஊடாக வழங்கப்படும் புலமை பரிசில் தொடர்பிலே
பலத்த சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பிலே பல கேள்விகளும் எழுப்பப்படும் விதமாக பிற சுரங்கள் கிழக்கு மாகாணத்திலே பரவி வருவதாக அந்த செய்திகளிலே தரப்பட்டிருக்கிறது. மேலும் உலகை உலுக்கி இருக்கக்கூடிய துருக்கி மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கம் இதன் காரணமாக 2400 மேற்பட்டோர் பலி என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. IMF கடன் தவறினால் ஆபத்து, வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மார்ச் 31 முன்னர் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கடன் கிடைக்காவிடின் நாட்டிலே பொருளாதாரம் மிக மோசமான நிலையை அடையும் என்று வெளிவார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முன்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. வடக்கின் மக்கள் பேரணி கிழக்கை சென்றடைந்திருக்கக்கூடியதான விடயம் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. வடக்கு மக்கள் பேரணி இன்று மட்டு நகரிலே நிறைவடையும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து கடந்த சனிக்கிழமை ஆரம்பமான பேரணி இன்று மட்டக்கிழப்பு நகரிலே நிறைவடையும் என்றும் இந்த நிறைவு கூட்டத்திலே மக்கள் அணியை இந்த நிறைவு கூட்டத்திலே பங்கு பெற்ற மக்களை அணிதிரளுமாறு அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கிறது. 13வது திருத்தத்துக்கு மகாநாயக்கர் ஆதரவு ராஜித சேனாரட்ன எம்பி தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே இலங்கை மீனவர்கள் அதாவது இலங்கை மீனவர்கள் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களுடைய அத்துமீறலினால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அவை கடல் தொழிலாளர் சங்கத்தினால் இப்பொழுது ஊடகம் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் இவை தொடர்வதாக சொல்லப்படுகிறது. இந்த யானை தாக்கி மரணமடையக்கூடிய செய்திகளும் ஆங்காங்கே நாளாந்தம் கேள்விப்படக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. விவசாயிகள் தொடர்ச்சியாக பல்வேறு வகைகளிலே பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையிலே யானை தாக்கமும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. அதனால் உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது. இவை இன்றைய இளநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே ஆர்னோல்டுக்கு எதிரான வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடியதான செய்திகளும் உட்பக்கங்களிலே பதிவாகியிருக்கிறது. நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடுபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையகத்திலே ரஜன் மற்றும் சிவம் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.